12th எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. கம் அண்ட் என்ஜாய் டேல் ஆஃப் மர்மைட்ஸ் அட் விஜிபி மரைன் கிங்டம் சென்னை. நான் இதுவரை இவ்வளோ எமோஷ்னலாக இருந்ததே இல்லை. நீங்கள் கொடுக்குற அந்த அன்புக்கும் லவ்வுக்கும் நான் எப்படி அதை ரீபே பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். லோகேஷ் ப்ரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப யங் டேலண்டடான ஒரு டைரக்டர். அவருடைய முந்தின படங்கள் நம்ம பார்த்துருப்போம், மாநகரம், கைதி, மாஸ்டர், இப்போ விக்ரம். எல்லா படங்கள்லையும் தன்னுடைய முத்திரையை அப்படி நச்சுன்னு பதிவு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா தனக்குன்னு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி அதில் ரொம்ப அழகாக கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜூன் 3rd விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சும்மா சக்கை போடு போடுற அளவுக்கு வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கூட ரீசெண்டாக சொன்னோம்ல, ரஜினி சாரே லோகேஷ் கனகராஜுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னார் அப்படின்னு. இப்போ லோகேஷ் ப்ரோ பயங்கரமான ஹாப்பியாக இருப்பார், ஏன்னா சுற்றி முற்றி எல்லாரும் பாராட்டும் போது அது இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு எமோஷனோட ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதாவது இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் எமோஷனல் ஆனதே கிடையாது, இந்த படத்துக்கும் எனக்கும் நீங்கள் காட்டின அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நான் எப்படி ரீபே பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. நான் கமல்ஹாசன் சேருக்கும் எல்லா அமேசிங்கான பீப்புளுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன், லவ் யூ ஆல் அப்படின்னு சூப்பராக ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு ரீப்ளை பண்ணுற விதமாக கமல் சாரும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் மக்களுக்கு ரீபே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான், அதாவது நம்ம இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு, சாட்டிஸ்ஃபை மட்டும் ஆயிராதீங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸான RKFI எப்போவுமே ப்ரௌடாக அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணோம் இப்போ பண்ண மாதிரி அப்படின்னு ரொம்ப அழகாக போட்டிருந்தாரு. செம்மல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் கீழே போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெயிட், எஸ் எக்ஸாம் வச்சுட்டு எங்கே போயிட்டு இருக்க? ஹால் டிக்கெட் மறந்துட்டாங்க எடுக்கிறது. காலையில் சாப்பிட மறந்தீங்களா? மறந்துட்டேன் உண்மையிலே, சாப்பிட்டு வந்துடுறேன். Oh, having a teacher like you is a blessing from above. Thank you for charming my world, changing my world. என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? எங்க நெஜ டீச்சர் என்ன சொல்லுவாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். After watching Don movie. Yeah. Oh, this one. After watching Don movie. இது நான் சீரியஸா நான் படிக்கணுமா? ஏன்டா நான் படிச்சறீங்க, நீ படிடா. After watching Don movie. பிரியங்கா கியூட்டா இல்ல சிவாங்கி கியூட்டா? மீ சாச்சா ஸ்வேதா சிவாங்கி கியூட். இது வந்து நான் வந்தே I was like, இந்த படம் வேற, இந்த சீன் வேற, நம்மளுக்குலாம் வந்து நல்லா கரெக்ட். சோ அந்த யாரடி நீ மூவி நல்லா பார்த்தேன்னு I was like, டேய் எங்கடா, சோ எப்படா யோசிக்கிறீங்க இப்படி எல்லாம், நம்ம எங்கெங்கயோ கடந்து போறாங்க, எங்கயோ எடுத்து போறாங்க அந்த மாதிரி. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஓ, மொரட்டு மாஸ்கே மாஸ் பகா மாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸ்வேதா டீச்சர் டான் மூவி ஹாட் டீம். எல்லாரும் பிரியங்கா மோகனை ரசிச்சிட்டு இருந்த அந்த டைம்ல அவ மட்டும் ஸ்வேதா டீச்சர் ரசிச்சிட்டு இருந்தா. KGF இதுதான் என்ன பெரிய மலரி டீச்சர் தமிழ்நாட்டுக்கு வா, ஸ்வேதா மிஸ் இருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்களா, இப்படி ஒரு மிஸ் எங்க ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி பசங்க எங்கிற அந்த மொமெண்ட். எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. கம் அண்ட் என்ஜாய் டேல் ஆஃப் மர்மைட்ஸ் அட் விஜிபி மரைன் கிங்டம் சென்னை.